ஹாய், ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, காற்று வாக்கில் காற்று வாக்கில் ரெண்டு காதல் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, காற்று வாக்கில் மூன்று காதல் அந்த திரைப்படத்தில் உள்ளது மாதிரி உண்மையிலே வந்து ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அது எங்கேங்கிறத பார்க்கலாம். மத்திய பிரதேசத்தில் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு சம்பவம் நடந்திருக்கு. 15 வருஷமாக ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு, வெவ்வேறு இடத்துல வந்து அவருக்கு வந்து பெண் மேலே காதல் வந்திருக்கு. 3 பெண்கள் மேலே அவர் காதல் வந்திருக்கு. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணியிருக்காரு, 3 பெண்களுடையமே வந்து ரிலேஷன்ஷிப்பில் அவர் இருந்திருக்காரு. ஆனால் அவர் திருமணம் பண்ணிக்கல. அப்புறம் அவர் மலை பிரதேசத்தை சேர்ந்தவர். அதுக்கப்புறம் திருமணம் எல்லாமே நம்ம இருக்கோம்னு சொல்லிட்டு அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, அப்புறம் அவருக்கு மொத்தம் 3 பெண்கள்லேருந்து பார்த்திங்கன்னா 6 குழந்தைகள் அவருக்கு வந்து பிறந்திருக்கு. அதுக்கப்புறம் சரி, நம்ம விசேஷங்கள்லாம் கலந்துக்கணும், கல்யாணம் பண்ண தான் கலந்துக்கணும்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணியிருக்காரு, இப்போ சமீபத்தில் என்ன பண்ணுறாரு, 3 பெண்களையுமே அவர் தன் சொந்த ஊர் கூட்டிகிட்டு வந்து 3 பெண்களையுமே தாலி கட்டி அவர் தன்னுடைய மனைவியாக ஏற்றுக்கிட்டார். இது வந்து ரொம்ப எல்லாருக்குமே ஆச்சரியப்பட்ட வந்து இருக்குது. ஏன்னு பார்த்திங்கன்னா, 3 பெண்கள்கிட்டுமே அவர் வந்து சமமாக இருக்கார். ஒருத்தர் 3 பேர்ட்டுமே அவர் பாசமாக இருக்காராம். 3 பேர்ட்டுமே அவர் லவ்வாக ரொம்ப பாசமாக இருக்காராம். இது வந்து ரொம்ப இந்த இப்போ வந்து படம் வந்து 2 காதல் தான், ஆனால் 3 காதல் அப்படிங்கும்போது எல்லாருமே வந்து ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. இந்த மாதிரி ஒரு காதல் வந்து ஒருத்தர் முட்டை பாசம் ஒன்றும் கிடையாது, எல்லாத்தையுமே அவர் சரிசமமாக பாசம் வச்சு குழந்தைகள்ட்டையும் அவர் அன்பாக இருக்காராம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.